திருச்சிராப்பள்ளி மத்திய கூட்டுறவு வங்கி என்பது மிகப்பெரிய வங்கி, நான்கு மாவட்டங்களை ஒருங்கிணைந்த வங்கி. திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய நான்கு மாவட்டங்களை ஒருங்கிணைந்த மிகப்பெரிய வங்கி. கிட்டத்தட்ட 112 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட இந்த வங்கி கிராமப்புற மக்களுடைய முன்னேற்றத்திற்காக ஆங்காங்கே வங்கி கிளைகளை அமைத்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் ஒரு அங்கமாகத்தான் இன்று தரகம்பட்டியில் இந்த கிளை திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கூட்டுறவு சங்கங்களுடைய பொற்காலம் என்பது மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கான நிதிகளை கொடுத்து அந்த வங்கியினுடைய சங்கங்களுடைய வளர்ச்சிக்காக திட்டங்களை கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்பொழுது இந்த அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் கூட்டுறவு சங்கங்களுடைய தலைவர்கள், துணைத் தலைவர்கள், இயக்குநர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கூட்டுறவை நாட்டு உயர்வு என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்தியாவிலேயே கூட்டுறவுத்துறையை சிறப்பாக நிர்வகிக்கக்கூடிய அரசு இதையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மாண்புமிகு அம்மா, மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள், கிராமப்புற பொருளாதாரம் முன்னேற வேண்டும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும், அவர்களுக்கு சுலபமாக கடன்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆண்டு 11,000 கோடி ரூபாய் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு கடன் வழங்குகின்ற அளவிற்கு நிதிகளை கொடுத்திருக்கிறார்கள். வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில அத்தனை திட்டங்களையும் கொடுக்கிறோம். கூட்டுறவு வங்கியில ஒரு சேவைகள் அல்ல, பல சேவைகள், கடன், சிறு கடன்கள், சிறு வியாபாரிகளுக்கு கடன்கள், விவசாயிகளுக்கு பயிர்கடன், நகைக்கடன், வட்டியில்லா கடன் என்று கிராமப்புற ஒரு பொருளாதார முன்னேற்றத்தில கூட்டுறவு சங்கங்களுடைய பங்கு மிக முக்கியமானது. அந்த வகையில இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய கிளை துவக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான திட்டங்களை பட்டியலிட்டு காட்டினார்கள். வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கான திட்டங்களை கொடுத்தார். எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக அவர்கள் சொல்லாமல் விட்டுவிட்ட திட்டம் தாலிக்கு தங்கம். தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்த ஒரே மாநிலம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அரசு ஆளுகின்ற தமிழகம் என்பதையெல்லாம் தாய்மார்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை திட்டமாக இருந்தாலும், எந்த திட்டம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில கொண்டு வந்தாலும் பெண்களை முன்னிலைப்படுத்தியாக இருக்கக்கூடிய திட்டமாகத்தான் இருக்கும். மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கொடுத்தார்கள், 2 பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு திட்டம் கொடுத்தார்கள், தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதையெல்லாம் பெண் சமுதாயம் நன்றி காலமுள்ளவரை அம்மாவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, மேலும் கல்வித்துறை கல்வியில என்னென்னவெல்லாம் நம்ம அம்மாவுடைய அரசு செய்கிறது என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பட்டியலிட்டார்கள். அதனால்தான் தேசிய அளவில உயர்கல்வி என்பது, தேசிய அளவில உயர்கல்வி என்பது 2 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். தேசிய அளவில 25% பேர் தான் உயர்கல்வி பயில்கிறார்கள். ஆனால் அம்மாவுடைய அரசு ஆளுகின்ற தமிழகத்தில் 49% பேர் உயர்கல்வி பயில்கிறார்கள். அதற்கு உதாரணம் தான் சட்டமன்ற உறுப்பினர் அதை விட்டுவிட்டு சொல்லிவிட்டார், மறந்து விட்டார் என்று நினைக்கின்றேன். நம்முடைய மாவட்டத்தில் அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்று உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த வகையில தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடி அவரிடத்தில் கடைசியாக கேட்டு பெற்ற கல்லூரி தான் நம்முடைய தரகம்பட்டியில இருபாலர் பயிலக்கூடிய அரசு கலைக்கல்லூரி. நான் சட்டமன்ற உறுப்பினர் கேட்பதற்கு முன்னாலே கரூருக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தேன். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 6,000 பேர் பயிலக்கூடிய வகையில கரூரில் இட நெருக்கடி இருக்கிறோம். பள்ளியில காலை மாலை என்று வகுப்புகள் பிரித்து நடத்துகிறார்கள். எனவே கரூருக்கு ஒரு புதிய அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வந்து பெண்களுக்கு என்றும் ஆண்களுக்கு என்றும் தனியாக அந்த கல்லூரிகளை நடத்த வேண்டும் என்று நான் எண்ணி அனுமதியை பெற்றேன். சட்டமன்ற உறுப்பினர் விடாப்பிடியாக என்னுடைய தொகுதிக்கு வேண்டும் என்று சொல்லி கிராமப்புற மாணவர்களுடைய கல்வி அறிவு, அவர்கள் கல்வி பயில்வதற்கு ஏதுவாக தரகம்பட்டியில அரசு கலைக்கல்லூரி, இருபாலர் பயிலக்கூடிய கலைக்கல்லூரி 10 ஏக்கர் பரப்பளவில் நம்முடைய ஒன்றிய குழுடைய பெருந்தலைவருடைய சீரிய முயற்சியால் இன்னும் ஒரு வாரங்களில் துவங்க இருக்கிறது என்பதையும் நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். 220 பேர் அட்மிஷன் போட்டாங்கன்னு சொல்றாங்க. புது காலேஜுங்கிறனால கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இடம் கிடைக்காது. ஏன்னா கரூர்ல ஆர்ட்ஸ் காலேஜில் இடமே கிடைக்கிறது இல்லை. வருஷம் 20% சீட்டு எக்ஸ்டன் வாங்கிட்டே இருக்கிறோம். இந்த வருஷம் அதுவும் முடிஞ்சு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரிடத்தில் சிறப்பு அனுமதியை பெற்று மாணவர்களை சேர்த்திருக்கிறோம். அந்த அளவிற்கு
மாண்புமிகு அம்மாளுடைய அரசு எல்லா துறைகளிலும் கல்வித்துறை மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் போக்குவரத்து துறையிலே புதுமையை படைத்திருக்கிறோம். எல்லா துறைகளிலும் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக தமிழகத்தை விளங்க செய்த தலைவி புரட்சி தலைவி அம்மாள் என்பதையெல்லாம் நாம் நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வகையில் கூட்டுறவுத்துறையும் சிறப்பாக செயல்பட்டு கிராமப்புற பொருளாதாரத்திற்காக மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பயன்பெறக்கூடிய பயனாளிகள் அனைவருக்கும் மற்றும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இங்கே வருகை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி.